வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தலைப்பு, 2005 முதல் 2023 வரை ஏற்பட்ட புயல்களும் பெயர் வைத்த நாடுகளும். ஸோ அடுத்து வரவிருக்கும் புயல்களும் பெயர்களும் அந்த பெயர்களை பரிந்துரைத்த நாடுகளும் இந்த வீடியோவை தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார். ஸோ இது மாதிரி புயல்களும் புயல்களும் பெயர் வைத்த நாடுகளும் பற்றி ஒரு வீடியோ கொடுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழா ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு புயல்கள். புயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்திய பெருங்கடல் பகுதியில் தான் ஸோ புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து புயல் பேர் வச்சுருப்பாங்க. அதில் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு பார்த்தா தான் சூறாவளின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் வந்து சைக்ளோன். ஓகேங்களா? அப்போ அந்த சைக்ளோன் என்னும் சொல் எங்கிருந்து எடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா கிரேக்க சொல்லாகும். சைக்ளோன் என்னும் சொல் என்னது? கிரேக்க சொல்லாகும். இதற்கு சுருண்ட பாம்பு என்று பொருள். சைக்ளோன் அப்படின்னா கிரேக்க சொல், இது சுருண்ட பாம்பு என்று பொருள். சூறாவளி எப்படி உருவாகும் பார்த்தீங்கன்னா, அதிக அழுத்தமுள்ள பகுதிகளிலிருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவியும் காற்று, அதான் அது சூறாவளி. அதிக அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு சுழல் வடிவத்தில் குவியும் காற்று தான் அது சூறாவளி. புவியின் சுழற்சியினால் சூறாவளி என்னாகும் பார்த்தீங்கன்னா, வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்றுக்கு எதிர் திசையிலும் தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் வீசுகிறது. ஓகேங்களா? ஸோ அதே புயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்திய பெருங்கடலில் தான் பார்த்தா எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சைக்ளோன் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி பேர் வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்திய பெருங்கடல் அப்படி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சூறாவளின்னு சொல்லுவாங்க, சைக்ளோன். மேற்கு பசிபிக் பெருங்கடல்னால் டைஃபோன்கள், டைஃபோன்ஸ். கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல், இந்த ரெண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிக்கேன்கள், ஹரிக்கேன்ஸ். அடுத்து பிலிப்பைன்ஸில் பேக்யூஸ், ஜப்பானில் டைஃபோன், ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லி. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்க. இப்போ இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்தால் தான் சைக்ளோன், சூறாவளிகள். மேற்கு பசி பெருங்கடல்னால் டைஃபோன், கிழக்கு பசி பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல்னது ஹரிக்கேன்கள், பிலிப்பைன்ஸ்னால் பேக்யூஸ், ஜப்பான்னா டைஃபோன், ஆஸ்திரேலியாது வில்லி வில்லி. ஓகே, ஸோ இந்த பெயர் எப்போ இருந்து சார் வைக்கிறாங்க? இந்த பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்திய பெருங்கடல் உருவாக்கக்கூடிய சூறாவளிகளுக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாக, ஸோ வங்கதேசம், மாலத்தீவுகள், இந்தியா, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் பங்கேற்று பொது ஆண்டு 2000 ஆலோசனை கூட்டம் நடத்தி, அதன் பின்னர் 2004 ஒவ்வொரு நாடும் சூறாவளிக்கு பெயர் பட்டியலை கொடுத்தன. ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு முறை சூறாவளி உருவாகும் போதும் இப்பட்டியில் உள்ள பெயர்கள் வரிசை கிரமமாக பயன்படுத்தி வருகிறோம். ஸோ ஓகேவா? அப்போ 2004 என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பெயர் வைக்கிறதே. ஸோ நம்ம 2005 பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 2005. ஸோ 2005 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன புயல் வந்து பார்த்தீங்கன்னா பனூஸ். அது பேர் வைத்த நாடு பாகிஸ்தான். அடுத்து 2008 நவம்பரில் நிசா புயல், நிசான் பேர் வைத்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா வங்காளதேசம். அடுத்து 2010 நவம்பரில் ஜல், இதுக்கான பெயர் வைத்த நாடு இந்தியா. அடுத்து 2011 டிசம்பரில் தானே புயல், ஸோ பெயர் வைத்த நாடு மியான்மர். அடுத்து 2012 அக்டோபர் நீலம் புயல், பெயர் வைத்த நாடு பாகிஸ்தான். அடுத்து 2016 டிசம்பர் வர்தா புயல், ஸோ வர்தா அப்படின்னா என்ன பெயர் பொருள்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜா. இந்த வர்தான் பெயர் வைத்த நாடு இது பாகிஸ்தான். அடுத்து 2017 நவம்பர் ஒக்கி, ஸோ ஒக்கி அப்படின்னா வங்காளதேசத்தில் கண் அப்படின்னு அழைக்கப்படுமாம். ஸோ அதே பேர் பரிந்துரைத்த நாடு இது வங்காளதேசம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு 2018 நவம்பர் கஜா புயல், பெயர் வைத்த நாடு இலங்கை. 2020 நவம்பர்
2020 நவம்பர் நிவர் புயல். நிவர் அப்படின்னா வெளிச்சம் எனும் பொருள். ஸோ நிவர்னு பெயர் வைத்த நாடு ஈரான். அடுத்து 2021 டவுதே புயல். ஸோ டவுதே புயல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பச்சோந்தி, இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றால் போல நிறத்தை மாற்றக்கூடிய நாடு பச்சோந்தி. அதே மாதிரி இந்த டவுதே புயல்னா பார்த்தோன்னா எந்த டைம்லையும் எப்படினாலும் இருக்கும் அப்படின்றதான் பொருள். ஸோ டவுதேன்னு பெயர் வைத்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர். அடுத்து 2022 மே அசானி புயல். அசானி அப்படின்னா கடும் சீற்றம். அசானின்னு பெயர் வைத்த நாடு எது? இலங்கை. அடுத்து 2022 சிட்ரங் புயல். பெயர் வைத்த நாடு தாய்லாந்து. நெக்ஸ்ட்டு 2022 டிசம்பர் மாண்டஸ் புயல். மாண்டஸ் அப்படின்னா புதையல் பெட்டி அப்படின்னா அழைக்கப்படும். மாண்டஸ்னு பெயர் வைத்த நாடு எது? ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து 2023 மே மோச்சா புயல். ஸோ மோச்சான்னு பெயர் வைத்த நாடு எது? ஏமன். அடுத்து 2023 ஜூன் பிபர்ஜாய். பிபர்ஜாய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேரழிவு அழைக்கப்படும். பிபர்ஜான் பெயர் வைத்த நாடு எது? வங்காளதேசம். அடுத்து 2023 அக்டோபர் தேஜ் புயல். தேஜ் அப்படின்னா சக்தி, பிரகாசம், வேகம், இதுதான் தேஜ்கான பொருள். இது பெயர் வைத்த நாடு எது? இந்தியா. ஓகேவா? இந்த பிபர்ஜாய் தேஜ் இந்த இரண்டு புயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் உருவானது. மித்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே தான் உருவாகிருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வங்காள விரிகுடா, வங்கக்கடல் தான் உருவாகிருக்கு. ஓகேங்களா? இந்த பிபர்ஜாயும் தேஜ் எங்கே இருக்குது? அரபிக்கடலில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர் ஹாமூன் புயல். பெயர் வைத்த நாடு ஈரான். அடுத்து 2023 நவம்பரில் மிதிலி புயல். பெயர் வைத்த நாடு மாலத்தீவுகள். அடுத்து 2023 டிசம்பர் மிக்ஜாம். மிக்ஜாம் அப்படின்னா வலிமை, எதிர்த்தெறிதல். பெயர் வைத்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர். ஓகே, அவ்வளோதான். இப்போ 2005 2023 வரைக்கும் ஸோ புயல்களும் புயலுக்கான பெயர்களும் பார்த்துருக்கோம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ தமிழகத்தை தாக்கிய புயல்கள் தான் மேக்ஸிமம் போட்டிருப்போம். ஸோ தமிழகத்தை தாக்கிய புயல் கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் தெரியும், மிக்ஜாம் புயல் தெரியும். அதையும் பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2020 நிவர் புயல் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தை தாக்கிய புயல்கள் தான். ஸோ அதேமாதிரி கடைசியாக பகுதினது தமிழகத்தை தாக்கிய தான். மீதியுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில டைமில் தமிழகத்தை தாக்கிய புயல்கள் தான். ஓகே, அடுத்து இப்போ 2005 2023 வரையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனி வரக்கூடிய புயல் பெயர் எப்படி இருக்கும், அந்த பெயரை பரிந்துரைத்த நாடுகள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெமால் புயல். இந்த பெயரை பரிந்துரைத்த நாடு ஓமன். அடுத்து அஸ்னா புயல், பெயரை பரிந்துரைத்த நாடு பாகிஸ்தான். அடுத்து டனா புயல், பெயரை பரிந்துரைத்த நாடு கத்தார். அடுத்து பெங்கல் புயல், பெயரை பரிந்துரைத்த நாடு சவுதி அரேபியா. அடுத்து சக்தி புயல், பெயரை பரிந்துரைத்த நாடு இலங்கை. அடுத்து மந்தா புயல், பெயரை பரிந்துரைத்த நாடு தாய்லாந்து. ஓகேங்களா? அப்போ புயல்களும் புயல் பெயர் வைத்த நாடுகளும் பற்றியும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புயல்கள் எந்த வருடங்களும் வந்துச்சுன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பிபர்ஜாய் புயலும் தேஜ் புயலும் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் உருவானது. அதுக்கு மீது உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே தான் உருவாயிருக்கும், வங்காளக்கடல், வங்கக்கடல் தான் உருவானது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் PDF-உம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த வீடியோஸ் தேவை அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமிக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவலும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.